Hi dear children, now we are going to learn about phylum Mollusca. So the Mollusca means derived from the word mollus. It means soft bodied organism inside the shell. Okay, it's a calcareous shell. Inside the shell, soft body. Okay, soft bodied organism. Soft body is there, that is the phylum Mollusca. Then, so the Mollusca are second largest phylum next to the arthropod. They are either terrestrial, soil they vaalum, some of them are aquatic, or majority of the mollusca organisms are aquatic. The aquatic may be either marine water, sea water and fresh water. So the body is covered with a calcareous shell with soft body. It's a calcareous shell, inside a cell, soft body is there. Okay, it is a general definition of the mollusca. So the body division may be head, mantle, visceral mass and foot. So the head means it contain mouth, eyes and tentacles. What tentacles? Number octopus la paakrom illaya, and the mari long thread like structure la or mari round spherical body irukku illaya, the tentacles. Foot is a ventral, thick and muscular. So it has a muscular foot. Through the muscular foot only they can move, and variously modified for creeping and seizing. நல்லா உண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் அப்படியே சைஸிங் அப்படி சைஸிங்னா அப்படி அப்படியே ஸ்விம் பண்ணி போகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேண்டில் இட்ஸ் எ திக் மஸ்லர் ஃபோல்ட் ஆஃப் பாடி வால். ஓகே, இட்ஸ் எ மஸ்லர் ஃபோல்ட் அண்ட் பாடி வால், உள்ள இருக்கக்கூடிய பாடி வால். நெக்ஸ்ட், விசரல் மாஸ் இஸ் கண்டைன் இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ திஸ் ஏரியாஸ் கால் த விசரல் மாஸ், இட் கண்டைன் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ பாடி பிளான் பார்த்தா பிட்வீன் சாஃப்ட் பாடி அண்ட் மேண்டில். ஓகே, இட்ஸ் அ சாஃப்ட் பாடி அண்ட் இட்ஸ் அ மேண்டில். தேர் இஸ் அ பேர்டு கில்ஸ். ஓகே, இங்கே கில்ஸ் இருக்கும். இதான் சாஃப்ட் பாடி, இது வந்து இது மேண்டலுக்கு அப்படின்னா இங்கே கில்ஸ் இருக்கும். தட் கில்ஸ் ஹெல்ப்ஃபுல் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஆக்சிஜன். ஓகே, இட் ஆக்ட் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இன் த மொலஸ்கா. நெக்ஸ்ட், தே ஆர் பைலேட்டர்லி சிமெட்ரிக்கல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சிலோமேட். சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் டென்டக்கல்ஸ், திஸ் டென்டக்கல்ஸ், ஐஸ், ஸோ த ஐஸ் ஆர் இந்த ஆக்டோபஸ் ஐஸ் ஆர் பர்சன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒஸ்பேரடியம். ஒஸ்பேரடியம் இஸ் ஸ்பெஷல் கேரக்டர் பிக்சர்ஸ், ஸ்பெஷல் ஆர்கன் பர்சன் இந்த பைவால்வியா. பைவால்வியா என்னன்னு சொன்னால் நம்ம ஆய்ஸ் இருக்குது இல்லையா, மட்டி, அந்த மட்டியை அதான் பைவால்வியா. ரெண்டு வால் இருக்குதால பைவால்வியா. ஸோ தி பைவால்வியா ஹேவிங் ஒஸ்பிரடியம். இஸ் ஒஸ்பிரடியம் யூஸ் டு செக் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அது சால்ட் வாட்டர் இருக்கா, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கா, இல்லை அந்த வாட்டரில் பேராமீட்டர்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஒஸ்பிரடியம். இஸ் ப்ரெசன்ட் இன் த ஷெல், பைவால்வியா, இந்த மசு அது மட்டி இதுலேயே அதில் இருக்கும். தென் எக்ஸ்க்ரேஷன் த்ரூ த நெஃப்ரிடியா. நெஃப்ரிடியா மூலமாக எக்ஸ்க்ரேஷன் நடக்கும். சர்க்குலேஷன் இஸ் ஓப்பன் வித் ஈமோசைனின். இந்த ஈமோசைனின் சொன்னால் காப்பர் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். நம்மளுக்கு அயன் கண்டெய்னிங் ஹியூமன் பீயிங்க்கு, இவருக்கு மொலஸ்காவுக்கு காப்பர் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். ஸோ த செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் ஃபீமேல் ஆர்கனிசம்ஸ் ஆர் தேர். தே ஆர் ஓவி பெரஸ். ஆல்ரெடி டிஸ்கஸ் வாட் இஸ் ஓவி பெரஸ். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் த வெலிஜர் லார்வா. வெலிஜர் லார்வான்றது ட்ரோகோஃபோரா லார்வா போல் ஒரு மாடிஃபை ஆனது. ட்ரோகோஃபோரா போல் ஆல்மோஸ்ட் ட்ரோகோஃபோர் லார்வா போல் தான் இருக்கும். இது ஆன்லைனில் பார்த்தோம் இல்லையா, அதே போல் வெளிஜர் லார்வாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஜெனரல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொலஸ்கா. நெக்ஸ்ட் ஒன், ஃபைலம் எக்கினோ டெர்மெட்டா. ஸோ வி கேன் டிவைட் த டேர்ம் எக்கினோ ஆர் எச்சினோ ப்ளஸ் டெர்மெட்டா. டெர்மெட்டா மீன்ஸ் ஸ்கின், எச்சினோ மீன்ஸ் ஸ்பைன். ஸோ ஸ்பைனி ஸ்கின்ஸ்டு ஆர்கானிசம் ஆர் அனிமல்ஸ் ஆர் எச்சினோ டெர்மெட்டா. ஸோ தே ஆர் ஸ்பைனி ஸ்கின் ஆர்கானிசம். தே ஆர் ஃபுல்லி அக்வாட்டிக், நோ டெரஸ்ட்ரியல், ஈவன் நோ ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம். எவ்ரி திங் அக்வாட்டிக். ஹேவிங் மீசோடெர்மல் இண்டோஸ்கெல்டன்ஸ். இண்டோஸ்கெல்டன் இஸ் சார், இட்ஸ் எ மீசோடெர்மல் லேயர். நோ ஸ்பெஷல் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன். ஓப்பன் சர்க்குலேஷன் பட் நோ ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஓகே, இது ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்னோடெர்மெட்ஸ். இது கூட பார்த்தோன்னா சிமெட்ரி பார்த்தோன்னு வச்சுக்கேன், சம் ஆர்கானிசம் ஹேவிங் பைலேட்டல் சிமெட்ரி, சம் ஆஃப் தம் ஹேவிங் ரேடியல் சிமெட்ரி.
பைலட்டல் சிமெட்ரிக்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஃப்ரீ மூவிங் ஆர்கானிசம். ஃப்ரீ மூவிங்னா ஸ்விம் பண்ணி போகுது இல்லையா, ஸ்டார் ஃபிஷ்லாம் அவங்களுக்கு இருக்கும். ரெடியல் சிமெட்ரின்னு சொன்னால் இது வந்து மூவாகாமல் செசைலாக இருக்கும் இல்லையா, அந்த ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடியது ரெடியல் சிமெட்ரி. பட் எக்னோடர்மன் சிமெட்ரியில் வந்து ஃப்ரீ மூவிங் அண்ட் ரெடியல் சிமெட்ரி இருக்கும், பென்டா ரெடியல் சிமெட்ரியும் இருக்கும். ஓகே, பென்டா ரெடியல்னால் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இப்படி கட் பண்ணால் வி கேன் கெட் த ஈக்குவல் ஆஃப். ஓகே, எந்த ஆங்கிள் கட் பண்ணலாம், ஃபைவ் ஆங்கிளில், தட் இஸ் த பென்டா ரெடியல் சிமெட்ரி. நெக்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் விச்சர் இஸ் அ டியூப் ஃபிட். அதாவது டூ மெயின் கேரக்டர் விச்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த எச்சோனர் மெட்டா. ஒன் இஸ் டியூப் ஃபிட் அண்ட் அனதர் ஒன் இஸ் த வாட்டர் வெஸ்டார் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வி கேன் லேர்ன் அபவுட் டியூப் ஃபிட். டியூப் ஃபிட் ஆர் த ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் ஃபார் லோகோமோஷன், டைஜஷன் அண்டு ஆஸ்மோரைசேஷன் ப்ராசஸ். ஸோ எல்லாமே இவர் தான் பார்ப்பார், இவர் தான் அந்த டியூப் ஃபிட்டு த்ரூ அவுட் த பாடி உள்ளே இருக்கும். ஓகே, அண்ட் தென் தேர் ஹேவிங் அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிக்சர்ஸ் வாட்டர் வேஸ்டார் சிஸ்டம். ஓகே, வாட்டர் வேஸ்டார் சிஸ்டம்னா இது அந்த சென்டரில் இருக்கும், சர்ஃபேஸில் இது ஒரு ஒரு ஆமுகம் வரும், அந்த ஹார்மில் த வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எக்ஸ்கிரிட்டரி ப்ராசஸ் அந்த ஆஸ்மோரைசேஷன் ப்ராசஸையும் இங்கே வாட்டர் வேஸ்டார் சிஸ்டத்தில் ரெகுலேட் பண்ணப்படும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், தே செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட், மேல் ஃபீமேல் செப்பரேட் ஆர்கானிசம் இருக்கும். ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் மெத்தட், ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், ஃபியூஸ் ஆஃப் த மேல் ஃபீமேல் கேமிட் அவுட் சைட் ஆஃப் த பாடி, டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் ஃப்ரீ ஸ்விம்மிங் பைலட்டலி சிமெட்ரிக்கல் லார்வல் ஃபார்ம். இன்டைரக்டில் இருக்கும், பைலட்டல் சிமெட்ரிக்கல் லார்வாக இருக்கும். சம் எக்னோடெர்ம்ஸ் ஷோ ஆட்டோடோமி வித் ரீஜெனரேஷன் பவர். வாட் இஸ் ஆட்டோடோமி, ரெண்டாக பிரிச்சு படி, ஆட்டோ ப்ளஸ் டோமி. ஆட்டோ மீன்ஸ் பை ஓன், டோமி மீன்ஸ் கட். இஃப் த ஆர்கானிசம் இந்த டைம் இந்த டைம் ஆஃப் டேஞ்சர் ஆர் இஃப் இட்ஸ் ஃபீல்ஸ் இட்ஸ் டேஞ்சர் தே ரிமூவ் எனி ஆர்கன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ்னா இங்கே கட் பண்ணிட்டு கட் பண்ணால் தப்பிச்சு ஓடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு ஆர்கானிசத்தை பிடிச்சிருக்கு சொன்னால் இதை கட் பண்ணிவிட்டு அதையே கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடும். என்ன அதுக்கப்புறம் தேர் ஹேவிங் த ரீஜெனரேஷன் பவர். எந்த ஆர்கன் இழந்துச்சோ அந்த ஆர்கன் திரும்பி வளர்ந்துடும், தட் இஸ் கால்ட் த ரீஜெனரேஷன். ஸோ நம்ம இது பார்த்துருக்கோம்ல, அது பார்த்திங்கன்னா நம்ம வால் லிசர்ட், இந்த பல்லி வீட்டில் பார்க்குறோம்ல, என்ன பண்ணோம், வாலுனா அந்த கதவில் மாட்டிக்கிச்சின்னு சொன்னால் அது வாலை கட் பண்ணி விட்டுட்டு ஓடுறோம். அப்போ ஆஃப்டர் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா வி கேன் சி த நியூலி க்ரோன்டு டெய்லு, தட் இஸ் கால்ட் த ரீஜெனரேஷன். அதே ப்ராசஸ் தான், ஆட்டோடோமின்னா the detach the organ when it's the organism in danger later that enda organ elanducho adhe arna valathrum, that is called the regeneration power. These are all the special character features of echinoderm beta. Understood? So thank you for watching. Thank you.